வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் குரூப் டூ ஓல்டு கொஸ்டினுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிரியன்ஸ் தான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஓல்டு கொஸ்டினை அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு எக்ஸாமுக்கு நம்ம கரெக்டாக ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் மேக்ஸ் எக்ஸ்பிளேன்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதை நான் அஞ்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மோஸ்ட்லி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ நான் அஞ்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக இதை நீங்கள் கவனிக்கிற கரெக்டாக இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு இந்த மாதிரி அஞ்சஞ்சு சம்ஸ் டெய்லியும் அஞ்சு அஞ்சு சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் இது தான் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் அது என்ன மாடல் அப்போது அந்த மாடலில் என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த இது தான் ஒரு அனலைஸ் ஓகேவா ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது இல்லாமல் நீங்கள் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே யோசிக்காமல் இப்படி கொஸ்டின் கேட்டுக்கா இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அதோட நிப்பாட்டிடாமல் நீங்கள் அதே மாதிரி மாடல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் நிற்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குரூப் டூ கொஸ்டினில் என்னென்னா மேக்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் கவனிங்க இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் பி அட்டு எல் இது எண்பது ஒய் செவன் ஃபைவ் சொல்லிட்டாங்க அதே போல் இந்த மாதிரி டாலர் ஒன் ஆஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ரீசனிங் கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது பி அட் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த வேல்யூவை அவங்க ஒய் செவன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க கொடுத்துருக்க நீங்கள் இங்க பி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு பி அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கு ஒய் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கு அப்போது அப்படியே இங்கே இருக்க செகண்ட் பொசிஷன் உள்ளது லாஸ்ட்டில் உள்ள செகண்ட் பொசிஷனா ஓகே அடுத்து அட்டு அப்படிங்கிறது இங்கே செவன் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் இப்போ அட்டு இங்கே நாலாவது இடத்துல இருக்குது ஃபார்வேர்டில் அதே இது ரிவர்ஸில் பார்த்தாலும் ஏழு அப்படிங்கிறதும் லாஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா அதே போல் தான் எல்லு எல் பார்த்தோம்னா இங்கே இந்த பொசிஷனில் இருக்குது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது பொசிஷனில் இருக்குது ஸோ அதே போல தான் இங்கேயும் ஃபைவ் அப்படிங்கிறது அதே தான் ஓகேவா ஸோ அப்போது இந்த மாதிரி தான் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்த இதே ஃபார்மேட்டில் அவங்க என்ன கேட்குறாங்க இதே ஃபார்மேட்டில் அவங்க இந்த டாலா சிம்பல் ஒன் ஆஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இங்கே டாலா சிம்பல் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது ஓகேவா அதே போல் இந்த சைடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எஃப் அப்படிங்கிற வருமா எஸ் எஃப் அப்படிங்கிறது வரும் ஓகேவா எஃப் அப்படிங்கிற வரும் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆறு அப்படின்னு பார்த்துருந்தோம் ஏழு எட்டு ஒன்பதாம் போர்ஷனில் இருக்குது அதே போல் தான் இங்கேயும் அதுக்கு அடுத்தது டாட்டுங்கிறது வரும் ஓகேவா அப்போது எஃப் டாட் அப்படிங்கிறது இருக்கா எஃப் டாட்டுங்கிற இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டெப்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத புரியுதுங்களா ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அப்போ அடுத்து என்னதான் இருக்கும் இந்த ஆர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நேராக இந்த இடத்துல மூணு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இவங்க கொடுத்துருக்கிறது இன்ட் அப்படின்னா அதாவது மல்டிபிள் அப்படின்னா டிவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே போல் மைனஸ் அப்படிங்கிறது மல்டிபிள்னு சொல்லிட்டாங்க டிவைட் அப்படிங்கிறத ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ இந்த ஃபார்மெட்டில் வந்ததை என்ன பண்ணணும் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைடடடட் பை நைன்டீன் இது ப்ராக்கெட் குள்ளே இருக்குது ப்ராக்கெட் ஒளியில் இன்ட்டு எட்டு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா சப்பே நம்ம சிம்பல்லாம் மாற்றணுமா ஃபஸ்ட்டு சிம்பல்லாம் மாற்றிடணும் அப்போது மூணு அப்படிங்கிற போட்டிருங்க மைனஸ் போல் என்ன பண்ணணும் மல்டிப்புள் அப்படிங்கிற நோட் பண்ணணும் பதினஞ்சு நோட் பண்ணிட்டு டிவைட் போல் என்ன நோட் பண்ணணும் ப்ளஸ் நோட் பண்ணிடணும் பத்தொம்பது நோட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இன்ட்டு இன்ட்டுக்கு போல் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் அப்படின்னு போட்டு எட்டுன்னு போடணும் அடுத்து ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் பண்ணணும் மைனஸ் சிக்ஸ் ஓகேவா ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதா நம்ம சால்வ் பண்ணணும் அதுலேயும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மல்டிபிள் தான் நம்ம பண்ணணும் ஓகேவா அப்போ மூணு பதினஞ்சா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பத்தொம்போது இங்கே ஐம்பது அறுபத்தி நாலு அப்படின்னு வருமா ஓகே அப்போது குள்ள இருக்க அறுபத்தி இருந்துச்சு இப்போ டிவைடில் எட்டு இருக்குது மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்குது அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் ஓகேவா அப்போ அறுபத்தி நாலு இங்கே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எட்டு எட்டு எட்டால் அறுபத்தி நாலு அப்போது ஆன்சர் என்ன இங்கே எட்டு இருக்குது மைனஸ் சிக்ஸ்னு இருக்குது அப்போது எட்டு மைனஸ் சிக்ஸ் ரெண்டு அப்படிங்கறத ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் சி ரெண்டு அப்படிங்கறத அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் ஒரே ஒரு டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏழு பதினேழு மூணு பதினொன்று பத்தம்போது அஞ்சு பதிமூணு ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஆர்டர்லையும் யோசிக்கணும் இந்த ஆர்டர்லையும் யோசிக்கணும் இது நம்ம இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஓகே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பதினேழு கிடைக்குதா ஏதாவது ரெண்டு ஏழை யூஸ் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பதினேழு கிடைக்கிறா அந்த மாதிரி நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஆ த ஸ்பாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம ட்ரை பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போது இந்த டேரெக்ஷனில் நீங்கள் யோசிங்க ரெண்டு மூணு அஞ்சு அடுத்தது என்ன இருக்குது ஏழு பதினொன்று பதிமூணுன்னு இருக்குது அடுத்து பதினேழு பத்தொம்போது இருக்குது லாஸ்ட்டில் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேவா பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது அடுத்து என்ன வரும் அடுத்த ப்ரைம் நம்பர் இருபத்தி மூணு அப்படிங்கிறதா வரும் ஓகேவா ஸோ அப்போது அந்த இருபத்தி மூணுங்கிறதா கரெக்டான ஆன்சர் இருபத்தி மூணு தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பத்து மீட்டர் இன்ட்டு அஞ்சு மீட்டர் இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அளவு ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த இதில் மூணு வேல்யூ வந்திருக்கு அதே போல் இது ஒரு நீர் தொட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கனசபகம் ஓகேவா கனசபகம் அப்படினாவே இந்த மாதிரி மூணு வேல்யூ மல்டிபிள் வந்துச்சுன்னாவே எல் இது பி இது ஹச் அப்படின்னு எடுத்துக்காங்க நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மூணு மூணு வேல்யூ கொள்ளளவு அப்படின்னு சொன்னாவே எல்லுன்ட்டு பிண்டுட்டு ஹச் தானே அந்த கன அளவுக்குரிய ஃபார்முலா ஓகேவா இப்போ இங்கே வேல்யூ இந்த பத்து இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு இதை ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணாவே போதும் இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது ஐம்பது இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்றால் மல்டிபிள் பண்ணுங்கள் ஒன்றால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஐம்பது இன்ட்டு ஒன்று அதே ஐம்பதுன்னு தானே வரும் அதே போல் ப்ளஸ் இப்போ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் தானே இருக்குது இதையும் நீங்கள் ஈஸியாக இப்போ கெஸ் பண்ணிடலாம் என்னென்னா ஒன்று அப்படிங்கிற வேல்யூவில் பாதி தானே பாயிண்ட் ஃபைவ் அப்போது இங்கே ஏற்கனவே ஒன்றால் மல்டிபல் பண்ண ஐம்பது இருக்கும் அதில் பாதி இருபத்தஞ்சி தான் அந்த பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுது ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்ல எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் ஓகேவா இப்போ நமக்கு எழுபத்தி அஞ்சு லிட் எந் எழுபத்தஞ்சு மீட்டர் க்யூப் அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதான் லிட்டராக மாற்றணும் ஆப்ஷன் லிட்டர் தானே இருக்குது அப்போ ஒரு மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஆயிரம் லிட்டர் அப்போ அதே போல் எழுவத்தி அஞ்சு மீட்டர் க்யூப் அப்படின்னா என்ன பண்ணுவோம் எழுவத்தஞ்சு இன்ட்டு ஆயிரம் அப்போ என்ன வரும் எழுவத்தஞ்சாயிரம் லிட்டர் அப்படின்னு வரும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க நூற்றி நாற்பத்தி மூணு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆரம்பில் ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு எட்டு சென்டிமீட்டர் ஆரம்பில் ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன அப்படின்னா உருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே இங்கே இந்த ரெண்டு ஷேப்போட கன அளவும் சமம் ஓகே ஒரு குறிப்பிட்ட அளவை அப்படியே அந்த அளவை யூஸ் பண்ணி தான் இன்னொரு ஷேப்புக்கு மாத்துறாங்க அப்போ கோலம் உருளை இதோட கன அளவு தான் கோலத்தோட கன அளவு என்ன ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர்கூப் அதே போல் உருளையோட கன அளவு பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் ஓகே ஸோ இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மட்டும்தான் கேன்சல் ஆகும் வேற எதுவும் கேன்சல் ஆகாது ஏன்னா இங்கே கோலத்துக்கு ஆரம் வேற அதே போல் உருளையோட ஆரம் வேற அப்போ நம்ம அந்த ஆர்வலி கேன்சல் பண்ண முடியாது இப்போ ச சிம்பிளே பண்ணுங்க நாலு பை மூணு ஆறு வேல்யூ இங்கே கோலத்தோடய ஆரம்பம் பன்னெண்டா அப்போ பன்னெண்டா மூணு டைம் நீங்கள் நோட் பண்ணிடுங்க ஈக்குவல்டு அடுத்தது ஆறு வேல்யூ அதாவது உருளையோட ஆறு வேல்யூ எட்டா ஆர் ஸ்கொயர்னால் ரெண்டு டைம் நோட் பண்ணிடுறோம் ஹச் வேலி தான் அவங்க கேட்டிருக்காங்க உருளையோட உயரம் தான் கேட்டிருக்காங்க இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு இங்கே நான் மூணா பன்னெண்டு ஓகேவா இப்போ இந்த நாலு ஒரு நாள் நாலு இருநாங்கு எட்டு அதே போல் ஒரு நாள் நாலு இருநாங்கு எட்டு ஓகேவா இப்போ நான் ரெண்டாவது டிசிம்ப்ளை பண்ணுறேன் ஓரன் ரெண்டு ஆறு பன்னெண்டு அதே போல் ஓரன் ரெண்டு ஆறுண்டா பன்னெண்டு இந்த மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா ஆறு எட்டு ஆறு 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 என்ன முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தான் இந்த உருளையோட உயரம் ஓகேங்களா ஆப்ஷன் ஆப்ஷன் சீது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஃபார்முலாவும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் அதே போல் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதையும் நம்ம உண்மையான பார்க்கலாம் ஓல்டு கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ